Hi friends, welcome to our channel Successful Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. ஒரு pan எடுத்துக்கோங்க. அதல இந்த அரிசி மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து dry roast பண்ணனும் நம்ம. நம்ம பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆயிட கூடாது. சிம்ல வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இது தொட்டு பாத்தீங்கன்னா கை பொறுக்குற சூடு இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்ட்டான ஸ்டேஜ். இப்போ இடியாப்பம் மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் போட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா சூப்பரா டேஸ்டா வரும். அதனால ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ உப்பு தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இது பச்சை தண்ணி தான். மாவு சூடாக இருக்கிறதுனால வறுத்துட்டதுனால இதுக்கு நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணாலே போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் பால்ஸ் மாதிரி எடுத்து இடியாப்பாச்சில் போட்டுக்கோங்க. பிளேட் எடுத்துட்டு போட்டு வச்சிருந்த மாவு இருக்கு இல்லையா இடியாப்பம் மாவு, அதை நம்ம புழிஞ்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க. அப்போ இட்லி மாதிரி ஒரே இதில் சின்ன சின்னதாக அப்படியே புழிகிறேன். நீங்கள் நேராக அப்படியே ஃபுல்லாக புழிஞ்சிக்கிறதுனாலும் புழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரெண்டு பிளேட்லேயும் இடியாப்பம் புழிஞ்சாச்சு. இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான என்ன விஷயம் கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னா, இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த இடியாப்பத்தை இதில் வைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும், இல்லைனா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு. சரி வாங்க வச்சிடலாம். இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும், காலையில் செஞ்சீங்கன்னா நைட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவே இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக நல்லா அழகாக வந்துடும். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் பால் அரைச்சிக்கலாம் நம்ம. தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். 1 கப் தேங்காய்க்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது மாதிரி தேங்காய் அரைச்சிட்டு இது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு. ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லாமல் எல்லாம் நூல் நூலாக அழகாக வந்திருக்கு பாருங்க. இதே பக்குவத்தில் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.